பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் கலெக்டர் ஆவன் டீச்சர். என்னது கலெக்டர் ஆவியா? விளக்கு ஹோட்டல்ல பில் கலெக்டர் தானே? ஆவா ஆவா. அதுக்கே ரவி ஃபீல் பண்ற, உன்ன மாதிரி பல பேரு படிக்கும் போது லட்சியத்தோட படிக்காம படிக்கிற காலம் முடிஞ்ச பிறகுதான் நினைச்சு பாக்குறாங்க. இப்ப நீயும் அதுதான் நினைச்சு பாக்குற. வேலை கூட நல்ல வேலைதான், தினமும் 100 பேர் வந்து சாப்பிட்டு பசியாறி போற இடத்துல வேலை செய்யறது நல்ல விஷயம்தான். நாம செய்யற தொழிலே தெய்வம், அதனால செய்யற தொழில எப்பவுமே குறைச்சு பேசவும் கூடாது, இழிவா நினைக்கவும் கூடாது. திருடுறதும் பொய் சொல்றதும் தான் தப்பு, அதை தவிர உழைச்சு சம்பாதிக்கிற எந்த வேலையும் தப்பே கிடையாது. நான் உன்னை எவ்வளவோ கேவலப்படுத்திருக்கேன், அசிங்கப்படுத்திருக்கேன், ஆனா அதெல்லாம் எதையுமே நீ மனசுல வச்சுக்காம என்கிட்ட நல்ல மரியாதை கொடுத்து பேசுற. அதை நினைச்சாதான் நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு புரியுது சுந்தரி. என்ன மன்னிச்சிரு சுந்தரி. ஆனா ஒண்ணு, நீ இவ்வளவு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்துட்டு இன்னைக்கு கலெக்டராயி நிக்கிறத பாக்கும்போது நான் உன் கூட படிச்சா நினைக்கிறதே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சுந்தரி. சரி, ஓவரா புகழாத. திருவிழாவில கலந்துகிட்டு ஊரோட சேர்ந்து நீ சந்தோஷமா இரு. உன்னைய பார்த்ததே அந்த வெக்காளியாத்தாவை பார்த்த மாதிரி இருக்கு சுந்தரி. அப்புறம் எதுக்கு கோயிலுக்குலாம் வந்துகிட்டு? ஆமா, சார் யாரு? இவர் என்னோட ஃப்ரெண்டு, இவரும் கலெக்டர் தான். வெற்றி போலாமா? ஐயனாரு ரவி. சரி, நான் போயிட்டு வர, கோவில்ல பாக்கலாம். சரி சுந்தரி. சரி சுந்தரி, பாத்து போயிட்டு வா. சரி சரி. ஐயப்பா, என்னாச்சு பா, ரெண்டு பேரும் கிளம்பிட்டீங்கல்ல, நேரம் ஆகுது. அவங்க வந்துருவாங்க, நாம கிளம்பலாம். அப்படியா? வந்துட்டேனே, வா 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 வா. சரிதா, அப்போ நாம போலாம். ஐயோ, நீங்க போங்க தம்பி, நான் செல்வி வந்தத கூட்டிட்டு வரேன். ஆதா, நீங்க கிளம்புங்க, நான் இருந்தா ஆதாவை கூட்டிட்டு வரேன். தா அத்தை வந்துட்டாங்கல்ல. தமிழ் வாங்க, வாங்க வாங்க தமிழ். ஐயா, பாட்டி வந்துட்டாங்க. அவளுக்கும் ஆள் தெரியுது பாத்தீங்களா? என்னதான் இருந்தாலும் அவதானே ஒரிஜினல் அப்பத்தா. என்னதா சின்ன குழந்தை, அத போய் எப்படி பேசுறீங்க? நான் விளையாட்டுக்கு சொன்னேன்பா, அவ என் உசுறு. பாட்டி, எங்க கேஸ் மாஸ்டர் எப்படி இருக்காங்க? அவர் உடம்பு சரியாச்சா? என்ன பத்தி ஏதாவது கேட்டாரா? உங்க மாஸ்டருக்கு உடம்பு சரியாயிடுச்சுமா? அவர் கண்ணு முழிச்சதும் உன்னை பத்தி தான் கேட்டாரு. நான் தான் அவங்க ஊர்ல திருவிழா, அதனால அவ ஊருக்கு போயிட்டான்னு சொல்லிட்டேன். மாஸ்டரையும் உங்களோட கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல பாட்டி. அதானே தா, அவருக்கு யாரும் இல்லைன்னு சொன்னாங்க. கூட்டிட்டு வந்திருந்தா அவரு நம்ம ஊரை பார்த்த மாதிரி இருக்கும், தமிழை காப்பாத்தின மாஸ்டர் நாங்களும் பார்த்த மாதிரி இருக்கும்ல. ஐயோ, கார்த்திக் தான் தமிழோட மாஸ்டர்னு தெரிஞ்சா என்ன ஆகுமோன்னு தெரியலையே. என்ன அதா, எதையோ யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணு இல்லத்தா, நான் கார்ல வந்தேன்ல, அதான் மாஸ்டர் தம்பி ஏதோ நம்ம தமிழை காப்பாத்தினாருன்னு ஒரு நாள் கூட இருந்து ஹெல்ப் பண்ணேன். டிஸ்சார்ஜ் ஆன உடனே அவர் வீட்டுக்கு போயிட்டாரு, நான் ஊருக்கு கிளம்பி வந்துட்டேன். அவரை எப்படி மாப்பிள்ள இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வர முடியும்? கூப்பிட்டாலும் அவர் வருவாரா? சரி, அவர் சரியாயிட்டாருல்ல, அதுவே போதும். சரி, நீ முதல்ல குளிச்சுட்டு வந்து சாப்பிடுதா. மாமா, நீங்க எல்லாரையும் கூட்டிட்டு திருவிழாக்கு போங்க, ஆத்தா குளிச்சு முடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு வருவாங்க. ஆ சரி. ஐயோ, கவனிக்கவே இல்ல, என்னத்தா தலையில கட்டு. நீ வா, நான் அப்புறம் சொல்றேன், முதல்ல சாப்பிடு. சரி தா, அப்படியே கிளம்புறோம். சரி சரி, வாங்க.